ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சீஸ் பால். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நூறு கிராம் பன்னீர் கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம். துருவின பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, இதுக்கு தேவையான சால்ட், அடுத்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றவே வேண்டாம், பன்னீரில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியே போதும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மாவு ரெடி ஆகிட்டு இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடித்து எடுத்துக்கலாம். கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பால்ஸ் ரெடி ஆகிட்டு பைண்டிங் பண்ணுறதுக்கு சோள மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பால் எடுத்து இதை மாதிரி பண்ணி நடுவில் சீஸ் வச்சு நம்ம மோல்டு பண்ணி நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் தயார் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெட்டை தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி பொடி பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். சோள மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம இது மாதிரி தூவிட்டு உருண்டையாக பிடித்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அடுத்து ஒன்று சோள மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் பெரட்டி நம்ம உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். எல்லா உருண்டையும் நான் ரெடி பண்ணி இது மாதிரி நான் எடுத்து வச்சிட்டேன். அடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பால் போட்டு இந்த மாதிரி நம்ம பரட்டி விட்டு எண்ணெயை அது மேலே இந்த மாதிரி எடுத்து விடுங்க. சவந்ததும் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து எடுத்து அதில் விட்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வெந்துடும். சவந்து வந்துட்டு இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பால்ஸும் சீஸ் வச்சு இது மாதிரி சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள். டொமேட்டோ சாஸோட நம்ம தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சீஸ் நல்லா வெந்திருக்குது. சூப்பரான பன்னீர் சீஸ் பால் ரெடி ஆகிட்டு நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. Thank you.